சவுண்ட் கேமரா ஐக்கலா மரியாதையா சிரிச்சு விஷ் பண்ண ரொம்ப ஃபார்மலா வேணா ஓகே ஒரு வாட்டி பண்ணிக்காட்டு சவுண்ட் செக் பண்ணிக்கலாம் வணக்கம் ஐயா நன்றி ஏய் இது ரொம்ப ஓவர் பி சீரியஸ் ஐக்கலா முட்டா என்ன பண்ற நீ டிலக் இந்த மாதிரி அவரை நோண்டாத உன் கேரியர் இன்னையோட முடிச்சிடும் டிலக் ஆட் பிரேக் அனௌன்ஸ் பண்ணு ப்ரிப்பேர் பண்ணதை விட்டுட்டு நீ ஏன் தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்கற லாஸ்ட் வார்னிங் ட்ராக் மாறவே மாறாத அவருக்கு மரியாதை வெல்கம் பேக் டு தி ஷோ முக்கியமா அவர் இமேஜ் சிந்தனை செய் மனமே சிந்தனை செய் மனமே செய்தால் மணிமேகலை மற்றும் பிரியங்கா இவங்க ரெண்டு பேரும் மிகப்பெரிய வார் நடத்திட்டு இருக்காங்க. ஒரு என்ன சொல்ற வார் வார் நடந்துட்டு இருக்கு. சோ எல்லா யூடியூபர்ஸும் இதை பத்தி பேசிட்டாங்க. பெரிய தலைக்கட்டுகள் பேசலன்னு வச்சுக்கோங்களேன். ஐ மீன் நம்ம மதன் கோரின்னு அதை டீட்டெயிலா பேசல. இருங்க பேசிருக்கிறோம் செக் பண்ணிக்குவோம். நேரத்துக்கு பேசியிருக்கேன் தலைவர் நம்ம வாட்டுக்கு பார்க்காம சொல்லிடக்கூடாது. அவர் வாட்டுக்கு அவரோட டெடிக்கேஷன் நமக்கு தான் தெரியும். பேசல அவங்க தம்பி இருக்கா அப்படி இல்லை இஃபன் இருக்காருல்ல இவருடைய கொலீக்ஸா கொலீக்ஸ் தான் சொல்லுவாங்க உடன் வேலை செய்கிறவங்க. ஸோ அதனால அவங்க பேசியிருக்க மாட்டாங்க. ஓகே விட்டுங்க மேடத்தில் போவோம். மணிமேகலை மற்றும் பிரியங்கா இவங்க ரெண்டு பேருடைய அந்த ஆங்கர் வார் இவங்க வந்து கண்டஸ்டன்ட் தான் வந்தாலும் இவங்களை வந்து டாமினேட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் போயிட்டு இருக்கு. இவங்களை மட்டும் கிடையாது விஜய் பாவனான்னு ஒருத்தவங்க வந்துருப்பாங்க. ரொம்ப நாள் முன்னாடி பார்த்துருப்பீங்க. நைன்டிஸ் கிட்டுக்கு மோஸ்ட்லி இது நிறையா தெரிஞ்சிருக்கோம். ஸோ நிறைய விஜேஸ் பண்ணியிருக்காங்க ஆர்ஜே பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பல விஜய்களை பல கண்டஸ்டன்ட் அந்த வேலை பார்ப்பாங்கல்ல இந்த சேனலில் இந்த அஜய் டிவியில் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் இவங்க டாமினேட் பண்ணியிருக்காங்க. இவங்க மட்டுமா அப்படின்னு கிடையாது. இது நிறைய இருக்கு. நிறைய பேர் அங்கே உள்ள இருப்பாங்க அவங்கவுங்க ஒரு விஷயம் இருக்கு. பட் இப்போ வெளியே வந்தது என்ன அப்படின்னா இவங்களை பத்தி மட்டும்தான் பிரியங்கா வந்து டாமினேஷன் பண்றாங்க அப்படின்னு சொல்லி மேட்ரு தான் சென்சிட்டிவா போயிட்டு இருக்கு. மணிமேகல் வந்து ஓப்பன் டாக் பேசணும்னு பட் அந்த வீடியோஸ் ஃபுல்லா பார்த்தேன். அந்த வீடியோஸ்ல அப்படி ஒண்ணுமே கிடையாது. அவங்களுடைய தனிப்பட்ட விஷயத்துல இந்த மாதிரி எனக்கு டாமினேஷன் ஆச்சுன்னா நான் வெளியே வந்துட்டேன். சுயமரியாதை இந்த சுயமரியாதைன்ற டேக் இருக்குல்ல அதை மட்டும் அன்லைன் பண்ணிக்கோங்க. அப்பதான் அந்த வீடியோ முழுசாக அவங்க புரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் பேக் டு தி ஷோ. கண்டிப்பா இந்த விஷயத்துல இந்த பஞ்சாயத்துல நான் பார்த்துட்டு நிறைய யூடியூபர்ஸோட வீடியோஸ் பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் மணிமேகலை அவங்க போட்ட வீடியோஸையும் பார்த்துட்டு வந்துட்டு தான் இங்க நம்ம வீடியோ பார்க்க வந்திருப்பீங்க. அப்படி பார்க்காதவங்களுக்கு தான் இந்த விஷயங்கள். ஆக்சுவலா என்ன மேட்டர் அப்படின்னா குக் வித் கோமாளில இருந்து இவங்க லெஃப்ட் ஆயிருக்காங்க. ஐ மீன் இத்தனை சீசன் போயிருக்கு இத்தனை சீசன் நான் கடைசி சீசன்ல வெளியே வந்துட்டேன்னு சொல்றாங்க. இதில் எனக்கு ஒரே ஒரு சின்ன டவுட் இருக்குது. ஒரு சில கான்ஸ்பிரசி தியரி இருக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் இவ்வளோ நாள் இந்த குக்வித் கோமாளி நல்லா டாப்பில் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சப்பையாக ரொம்ப கேவலமாக போயிட்டு இருக்கு. ரொம்ப ஃபன்னாக குறைஞ்சு இந்த ஒரு ஏதோ பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. மக்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகிறாங்க. அப்புறம் அஜய் டிவியிலிருந்து இப்போ கதிரவன் சேனலுக்கு போயிட்டாங்க. கதிரவன் சேனல்லையும் ஒரு ஷோஸ்லாம் நடத்திட்டு இருக்காங்க. இதே மாதிரி குக்வித் கோமாளி மாதிரி வேற ஒரு விஷயங்கள் நடத்திட்டு இருக்காங்க. அது கொஞ்சம் டாப்ல போயிட்டு இருக்க மாதிரி சொல்றாங்க. டிஆர்பி ரெண்டு மாறி ஏறிட்டு இருக்கு. ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசிட்டு இருப்பாங்க. மக்களுடைய அந்த பார்வை வியூஸ் எடுத்துருது. எப்படி இந்த யூடியூபர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க பார்வையாளர்கள் வியூஸ் எடு அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து டிஆர்பி இந்த கவன் படம் மாதிரி தாங்க. இந்த சேனல் பெருசா அந்த சேனல் பெருசா அந்த சின்ன சேனல் பெரிய சேனல் சண்டை போடுங்க அந்த மாதிரி ஒரு டாபிக் இதுதான் நடந்துட்டு இருக்கு. எல்லா இடங்களிலும் இதை நடக்கும். கார்பரேட் கம்பெனில இருந்து ஒரு சின்ன வணிகர்கள் இருந்து எல்லாத்துலயும் இது நடக்கும். இது ஆரோக்கியமா இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லை. இது வந்து ஒரு பாலிடிக்ஸா மாத்தும் போது தான் இங்க சிக்கல் வருது. இவங்க வந்து குக்வித் கோமாளில இருந்து வெளியே வந்ததுக்கான பிரியங்காவோட டாமினேஷன். அவங்க வந்து குக்கு அந்த இடத்துல வேலை பார்க்க வந்து கண்டஸ்டன்டாக வந்திருக்காங்க. வந்து குக்காக வேலை சமைக்க வந்திருக்காங்க. சமைக்கிற வேலையை தவிர்த்துட்டு என்னுடைய வேலை ஆங்கர். ஸோ என் வேலையிலையும் வந்து இதை பண்ணு அதை பண்ணாதுன்னு சொல்லி டாமினேஷன் பண்ணுறாங்க. இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் பண்ணேன். அந்த கம்ப்ளைண்ட் யாரும் பெருசாக கன்சல்ட் பண்ணலாம். அவங்களுக்கு நீங்கள் பணிஞ்சு போங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து வளர்ச்சி கிடைக்கும். அதுவே அவங்களுக்கு கை கட்டி நில்லுங்க உங்களுக்கு அடுத்த ஷோஸ்லாம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டீட்டெயிலாக இவங்களே சொல்லியிருக்காங்க. அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. என்னண்ணே போன உடனே கிளம்பிட்ட தம்பி இந்த ஏன் எதுக்குன்னு கேட்குற ஸ்டேஜ் எல்லாம் நீ தாண்டிட்ட ராஜா. நீ சொல்ற நான் செய்யறேன் அப்படியே அண்ணனா அடிமையா இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏதோ வாய் தவறி அண்ணன்னு சொல்லிட்டேன் மன்னிச்சிருப்பா. அட என்ன உனக்கெல்லாம் உரிமையா நீ இல்லன்னா இந்த குமார நன்றி மறக்காதவன. ஆனாலும் கிரி இன்னொரு வாட்டி அப்படி வாயில வராம பாத்துக்க. ஏதோ தனியா இருக்கும் பரவாயில்ல ஜனங்க முன்னாடி பேசிட்டு
Let me sing a kutti story, pay attention, listen to me. அப்படி என்ன பர்சனலா ரிலேட் ஆயிருக்கு அப்படின்னா, நானும் ஒரு சேனல்ல விஜய்வா இருந்தேன். என்னோட பயணம் வந்து இந்த மீடியாக்குள்ள ஆரம்பிக்கும் போது விஜய்வா தான் ஆரம்பிச்சு. நான் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டா, இந்த மாதிரி க்ரௌட் ஆர்டிஸ்டா, இந்த லைட்டிங் பாயா, கேமராமேன், அசிஸ்டண்டா, இதெல்லாம் போனது இருந்தாலும், பட் வெளி உலகத்துக்கு நான் அந்த லைட்ல வருவேன்ல, இந்த பக்கம் பேசுறேன்ல, இந்த மாதிரி மக்களோட நேரடியா இன்டராக்ட் பண்ணது வந்து எப்படின்னா விஜய். திருமங்கலம் இருக்குல்ல, திருமங்கலம் அங்கதான் நம்மளோட பயணம் ஆரம்பிக்குது. ஸோ என்ன படம் சொல்றேன், இங்க போயிட்டு அப்புறம்னா எனக்கு தெரியல எதிர்ச்சியா நடந்தது. ஸோ திருமங்கலத்துல வந்து ஒரு சேனல், லோக்கல் சேனல், அந்த லோக்கல் சேனல்ல விஜய்வா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அங்க வந்து ஒருத்தர் என்னோட சீனியர் இருப்பார்ல, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது, பிரியங்கா அந்த கேரக்டர் இருக்குல்ல, அந்த கேரக்டர் அங்கே போடுங்க, அந்த மணிவேலுன்ற கேரக்டர் நம்ம போடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சாங்க. அவர் வந்து மேனேஜராக இருந்தார், அது எல்லாத்தையுமே பார்த்து போய் ஆல்ரவுண்டர்னு வச்சுக்கோங்களேன் அந்த சேனலில். பட் நான் அப்போ தான் பிகினராக போயிருக்கேன், சின்னதாக, எனக்கு ஒன்றுமே தெரியாது. அப்போலாம் நான் தற்குறியாட்டாக இருந்தேன், எனக்கு எதுவுமே செய்ய தெரியாது, எப்படி பேசணும்னு தெரியாது, இந்த பாடி லாங்குவேஜ் இது எதுவுமே நமக்கு வராது. நான் முழுசு புதுசாக ஒரு விஷயம் பண்ணும்போது நமக்கு தெரியாதுல்ல. ஸோ அவர்கிட்ட வந்து நான் கற்றுக்கிட்டேன், அவர் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாரு. பட் இந்த யூனிக்னஸ் ஒன்று இருக்குல்ல, நமக்குன்னு ஒரு தனித்துவம், அது நான் எப்பயுமே அதை வளர்த்துப்பேன். யார் என்ன சொல்லி கொடுத்தாலும் அதை எடுத்துக்கிட்டு அதை என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நான் கொடுப்பேன். உங்களுக்கு புரியுதா? ஏன்ட்டு ஒரு சில விஷயங்கள் சொல்லிக் கொடுப்பாங்க, இந்த மாதிரி பண்ணு, இந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லி கொடுப்பாங்க. பட் அதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு, இதுதான் விஷயம், அந்த விஷயத்தை வாங்கிக்கிட்டு அது என்னோட ஸ்டைலில் தான் நான் டெலிவரி பண்ணுவேன். ஸோ அதுதான் நமக்கு ஒரு விஷயமா இருக்கும், அப்போ தான் அது நம்மளோட பங்கீடு இருக்கும். ஒருத்தன் சொல்கிறத அப்படியே காப்பி பண்ணி அப்படியே பண்ணுறதுக்கு இது அதுதோ இது நல்லா இல்லை, அது ஒரு ஜெராக்ஸ் மிஷின் மாதிரி இருக்கும். ஏன்னா அதுவும் இல்லாமல் ஒருத்தர்கிட்ட நம்ம கீழே வேலை பார்க்குற மாதிரி இருக்கும், நமக்குன்னு ஒரு அடையாளம் இல்லாமல் போயிடும். ஸோ இது நான் அப்போ இருந்தே இது நார்மலாகவே நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஆடியன்ஸ் மத்தியில் பிடிக்க ஆரம்பிக்குது. இது குட்டி ஸ்டோரி, என்னோட குட்டி ஸ்டோரியில் சேருது. ஸோ அதோட ஜாயின் பண்ணிக்கலாம். அங்கே ஒரு சேனலில் அங்கே ஒரு 6-7 மணிக்கு ரெண்டு ஷோ பண்ண, முதல் ஒரு ஷோ தான் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் ரெண்டு ஷோ பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதில் எனக்கு சீனியர் 2-3 பேர் இருந்தாங்க, இருக்க எல்லாருமே எனக்கு சீனியர் தான், நான் ஜூனியர், நான் தான் கடைசி போனேன். ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ அந்த ஷோஸ் வந்து இந்த இது ப்ராடக்ட் கொடுப்பாங்கல்ல, அவங்க அப்புறம் ஸ்பான்சர், ஸ்பான்சர் சொல்லுவாங்க. எனக்கு மோஸ்ட்லி இந்த ஸ்பான்சர்ஸ்லாம் சொல்ல வராது அந்த டைமிங்கில், ஏன்னா இங்கிலீஷில் இருக்கும் வார்த்தை, அது கோர்வையாக பேசணும், அந்த கோர்வையாக பேசுறதுலாம் வராது அந்த டைமிங்கில். ஸோ அப்புறம் பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் ஒரு சீனியர் இருப்பார், அவர் பேசுவார், அது கூட அப்படியே ஆமாங்க 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 எஸ் 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 இந்த இந்த படத்தில் யாருடைய நியமும் இல்லைன்னு சொல்லுவாங்க, இல்லை இங்கிலீஷ் தெரியாதனால எஸ் 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 யா 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 அந்த மாதிரி நம்ம வேலையை பார்த்துட்டு இருந்தோம். கொஞ்சம் நாளைக்கு இப்படி ஓட்டிக்கிருந்தோம். யா 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 ஆக்சுவலி வெயிட், நீங்கள் பேசுங்க. யா 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 யாயா தவிர வேற ஏதாச்சும் சொல்லுங்க. அப்புறம் நம்ம சொல்லிதான் அவனு சொல்லிட்டு அதையும் அப்சர்வ் பண்ணி, அவங்க வந்து டீட்டெயில்டா ஒரு ஆங்கருக்குன்னு ஒரு இவங்களே ஒரு ஸ்டைல் வச்சிருக்காங்க, அந்த ஸ்டைல சொல்லிட்டு இருப்பாங்க. நான் யோசிப்பேன், எதுக்கு இப்ப இவ எல்லாருமே ஒரே மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு, நான் வேற மாதிரி என் ஸ்டைல லோக்கலா ராவா பேசுவோம்ல அந்த மாதிரி பேசினேன். அது மக்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சு. என்னோட அந்த கால் பண்ணுவாங்களே காலர்ஸ், அவங்களாம் கால் பண்ணிட்டு கதிரு, அப்ப அந்த வீடியோல நான் பேசும்போது என் பேர் கதிர் கிடையாது, கிறிஷ் பிடிக்கும், கிறிஷ் கிருஷ்ணன் ஆனா ஒரு நிக்னேம் வச்சுக்கிட்டேன். ஏன்னா இந்த மீடியா கலரும் போது ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு பேர் வச்சுக்கலாம்ல. ஸோ அந்த மாதிரி ஏதோ என்னை யாராவது ஏதோ மண்டையில் கழுவி விட்டாங்க. நான் என்ன நினச்சேன், கிருஷ்ணன்றது இந்த எனக்கு பிடிக்கும், இந்த கிருஷ்ணன் இந்த பாலகிருஷ்ணன் இருக்குல்ல, போகோ டிவியில் அந்த இந்த டிவிலாம் வரும் ஒரு கிருஷ்ணா, லார்ட் கிருஷ்ணான்னு வரும், அது பார்க்கவே எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த ஆட்டிடியூட்லாம் பிடிக்குமா. ஸோ அதனால நான் கிருஷ்ணன் வச்சுக்கிட்டேன், கதிர்ன்ற பேர் அப்படி கிருஷ்ணா மாற்றிக்கிட்டேன். நான் கிருஷ்ணன்ற பேரில் நான் பண்ணிட்டு இருந்தேன். கிருஷ்ணா பேச சொல்லுங்க, கிருஷ்ணா பேசுங்கன்னா சொல்லுவாங்க, எனக்கு அது குச்சமாக இருக்கும். ஏன்னா நம்மளோட சீனியர்ஸ்லாம் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் நம்மளை வந்து கூப்பிட்டு பேசும்போது இவங்களுக்கு லைட்டாக, ஓ வந்தானே கிருஷ்ணனுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சோ அப்படிலாம் சொல்லி பேச ஆரம்பிச்சாங்க. மொதல் இவங்க தான் ரெக்கமெண்ட் பண்ணாங்க, நம்ம புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு அவர்கிட்டையும் பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்குலாம் ஃபேன்ஸ் ஃபாலோயிங் இருக்கும்ல, ஸோ அவங்க அது காலர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து என்கிட்ட பேசணும்னு சொல்லி எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. பட் எனக்கு வந்தோடனே எனக்குன்னு ஒரு குட்டி குஞ்சான்ஸ் வருவாங்க, இல்லை அந்த மாதிரி குட்டி குஞ்சான்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு இது எப்போ புரிய ஆரம்பிச்சு அப்படின்னா, அந்த பஸ் இருக்குல்ல பஸ் ஸ்டாண்டு, அந்த திருமங்கலம் பஸ் ஸ்டாப்பில் நான் போயிட்டு வருவேன். இங்கேருந்து நம்ம கிட்ட ஒரு 1/2 hour 1 hour கிட்ட ஒரு ட்ராவல் இருக்கும். ஸோ போயிட்டு வருவேன் நான் டெய்லி, அந்த பாஸ் எடுத்து போயிட்டு வந்துட்டுருப்பேன். நான் அப்போ வந்து கிளம்பி போகும்போது திருப்பி ஒரு குறிப்பிட்ட ஒரு 1.5 மாதம் ஒர்க் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். 1.5 மாதம் பீரியட் தான் இந்த இது எடிட்டிங்லாம் கற்றுக்கிட்டு, இப்போ வீடியோ யூடியூப் சேனல் நான் தனியாக நடத்துகிறேன்ல, இதுவும் கற்றுக்கிட்டதும் 1.5 மாதம் தான். இது என்னன்னு தெரியல, நான் சீக்கிரம் லேண்ட் பண்ணிப்பேன், எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சுன்னா சீக்கிரம் லேண்ட் பண்ணிப்பேன்னா அங்கே போய் நான் பண்ணதில்ல. 1.5 மாதத்தில் நம்ம இந்த பஸ்ஸில் இந்த கிளை இறங்கி திருப்பி வீட்டுக்கு கிளம்புவோம்ல. சரி, கிளம்புற டைமிங்கில் என்ன ஆகுது அப்படின்னா, அங்கே வந்து குட்டி கொஞ்சம் தனிச்சு இருப்பாங்க ஸ்கூல் பசங்க, திருமங்கலம் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் பொண்ணுங்க பசங்களாம் இருப்பாங்களே, அந்த இதுவே மணி பார்த்திங்கல்ல, மணி இது செலிபிரிட்டியாக போனோம் அப்படியே, அந்த மாதிரி ஒரு மூமெண்ட், எல்லாரும் சொல்லுவாங்க இந்த சேனல் ஒரு ட்விஸ்ட் தான் அப்படின்னு சொல்லி இருக்கு, ரொம்ப இதாக இருக்குது, என்னடா இது, இதெல்லாம் நம்ம ஏதோ படத்தில் பார்த்துருப்போம், இல்லை வேற யாருக்கா நடக்கிறத கேள்விப்பட்டிருப்போம், அந்த மாதிரி நமக்கே அது நடக்கும்போது எனக்கு ரொம்ப சங்கூச்சமாக ஆயிடுச்சு. நான் அப்படியே எதுவுமே தெரியாத மாதிரி அப்படியே நடந்து போயிட்டேன், நடந்தான் போனோம். ஸோ உங்க
பஸ்ல இருந்து இறங்கி வரும்போது எல்லாருமே பார்த்தாங்க, ஒரு மாதிரி ஆக்கோட பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஆக்கோடன்னு தெரியல, எனக்கு அது ஆக்கோடா இருந்துச்சு. அவங்க வந்து இந்த சேனல்ல வர வந்தானா, எனக்கு திருமங்கலம்ன்றது ரொம்ப 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 அந்த டைமிங்ல ரொம்ப கிராமம் மாதிரி வச்சுக்கோங்களேன். அங்கே மோஸ்ட்லி இந்த மாதிரி மீடியா சம்மந்தப்பட்ட ஆட்கள்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம டிவியில் வரோம் அப்படின்னு சொல்லிட்டோன்னே அவங்க கொஞ்சம் பால் பார்க்க ஆரம்பிச்சாங்க. இது என்ன தெரிஞ்சோ இல்லையோ அந்த குரூப்ல இருக்க முக்காவாசி பேர் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலாக என்னோட சிஸ்டர் சஞ்சனா ரெஃபர் பண்ணி தான் இங்கே வந்தேன். அவங்கள கால் பண்ணி கேளுங்க, அவங்களே சொல்லுவாங்க. அவங்க தான் இந்த வேலையை அவங்க ஃப்ரெண்டுக்கு ரெஃபர் பண்ணாங்க. இல்லை புரியல. அவங்கள விட நீங்கள் அதிகமாக சம்பளம் வாங்குறது அவங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். உங்களுக்குலாம் உங்களால் நாங்கள் நல்லா இருக்கணும், உங்களை விட நல்லா இருந்துடக்கூடாது. தற்குறி ஸோ அப்போ என்ன அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் தெருக்குறி. ஸோ நான் இந்த விஜய் சேதுபதி சொன்ன மாதிரி தான், நான் யாரெல்லாம் பெரிய ஆளுன்னு நினச்சோம் அவங்களாம் கொஞ்சம் ஓவர் கம்பெனி பார்த்தோம்லாம் தெரியுது. எனக்கு தெரிஞ்சது கூட அவங்க தெரியல அப்படின்ற மாதிரி. ஆனால் என்னைக்கு என்ன புரிஞ்சதோ அன்றைக்கி நான் தைரியமாக லைஃப்பை உடச்சி வெளியே வர ஆரம்பிச்சேன். நான் வெளியே வந்து பார்த்தா நான் புத்திசாலி நிறைய நம்ம நிறைய பேர் முட்டா பசங்க தான். ஸோ அவங்களுக்கு புத்திசாலி நம்மளை தான் என்னோட முட்டாள். ஸோ அவங்களுக்குலாம் ஒரு ஏதோ ஒரு சின்ன பேனிக் ஆகிச்சு போல. அது ஏன் தெரியல எதுக்குன்னு தெரியல. அவங்க வந்து ஏதோ ஒரு மாதிரி பேச ஆரம்பித்தாங்க. மோஸ்ட்லி யாருன்னா அந்த சேனலோட ஓனர் இருப்பாப்ல, அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பர்சனலாகவே கனெக்ட் ஆகிட்டாரு. தம்பி மாதிரி வச்சு பாருன்னு கூட பிறந்த தம்பி மாதிரி. இங்கே போனாலும் என்னன்னு தெரியல, அது ஓனர்ஸ் இருக்காங்கல்ல அந்த சேனல் நடத்துகிறமா இருக்கட்டும், ஓனர்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்குள்ள எனக்கு பெரிய ஆட்கள் இருக்காங்கல்ல அவங்க கூட எனக்கு ஈஸியாக பாண்டிங் ஆயிடுது. அது ஏன்னு தெரியல. ஸோ அவங்க வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. என்னை வீட்டுக்கு சாப்பிட கூப்பிடுவாரு, அவங்க வீட்டுக்கு அவர் எப்பவுமே என்னை கூப்பிட்டு ட்ராவல் பண்ணிட்டு இருப்பார், சுற்றிட்டு இருப்பார். இங்கிருந்து அவர் திருமங்கலம் போகிறாரு அப்படின்னா மதுரையில் வந்து எனக்கு டக்குன்னு எனக்கு ஃபோன் பண்ணுவார், எங்கடா இருக்கா நான் கிளம்பி போகிறேன், இப்போ தான் போக போகிறேன் அப்படின்னு அண்ணன் தான் சொல்லுவேன். ஸோ அவர் அண்ணன் பிறந்தனா உங்களுக்கு ஆஃபீஸ் தான் போகிறேன் வந்துட்டு பைக்கில் கூட்டி போயிடுவார். ஸோ அவர் நானுமே ட்ராவல் பண்ணுவோம், அந்த சேனலோட ஓனர் நானும் ஒன்றா சுற்றிட்டு இருப்போமா. இது யாருக்கு காண்டாகுது அப்படின்னா அந்த மேனேஜர்னு சொன்னேன், அந்த மேனேஜர் அவருக்கு காண்டாச்சு. இந்த பிரியங்கா மணிமேகலை கதைக்குள்ளே எதுக்குள்ள ஓன் கதை சொல்லிட்டு இருக்கேன்னா, இந்த இன்சிடன்ஸ் எனக்கும் நடந்துச்சு. ஸோ அவர் இவனை எப்படியா காலி பண்ணணும். ஏன்னா ஏன் அப்படி ஆச்சுன்னா, அந்த சேனலில் என்ன எடுத்து நடத்த சொன்னார், நீ இங்கே கதை தங்கிக்கோ, கதிரி சாப்பாடு இங்கேயே ரெடி பண்ணிட்டு கடையில் வாங்கி சாப்பிட்டுக்கோ, பக்கத்தில் கடை இருக்கு ஹோட்டல் இருக்குலாம் சொல்லிடுறேன், மாதம் மாதம் நான் காசு கொடுத்துறேன், இங்கேயே தங்கிக்க ரூமில் இருக்கும், ரூம் அந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக ஸ்டுடியோ எல்லாமே இருக்கும், அங்கேயே தங்கிட்டு இங்கேயே நீ பார்த்துக்க, எத்தனை ஷோ பண்ணுறியோ எத்தனை ஷோ பண்ணிக்கோ, காலையும் பண்ணிக்கோ நைட்டும் பண்ணிக்கோ அப்படிலாம் சொன்னாங்க. ஸோ இது எங்கே யாரோட வேலைக்கு இதாகுது அப்படின்னா, இன்னொரு நபர் இருந்தால மேனேஜர் அவரோட வேலைக்கே பங்கம் மாற மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு பாலிடிக்ஸ் நடந்துச்சு. எனக்கு அந்த இடத்துல சமாளிக்க தெரியல, இது எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியல. அப்போ நான் ரொம்ப சின்ன பையன், எனக்கு எப்படி ஹேண்டில் பண்ணு தெரியல. எனக்கு சடன் சடன் கோவம், ரொம்ப பிக் சர்க்குன்னு சோ கோவம் வர மாதிரி ஒரு ஆள் நினச்சோன்னே சுருக்குன்னு பேசினாலும் நான் மூஞ்சிட்டு சும்மா பேசிட்டு போயிருவேன், எதாக இருந்தாலும் தூக்கி போட்டு போயிருவேன், போடாமல் இதாக இதாக போச்சு அதாக போச்சுன்னு போயிருவேன். நான் இப்படி தான் நிறைய வாய்ப்புகள் நான் விட்டுருக்கேன், எனக்கு நல்லாவே தெரியும் நிறைய வாய்ப்புகளை விட்டுருக்கேன். கொஞ்சம் கூண கும்பிடு நான் போட்டிருந்தேன் அப்படின்னா இந்நேரத்தில் நான் இங்கே பார்த்துருக்க மாட்டேங்க, ஏதாச்சும் ஸ்கூலில் செலிப்ரிட்டியாக வந்துட்டு இருந்திருப்பேன். ஸோ அந்த லெவலுக்கு போயிருப்பேன், ஏன்னா அந்த லெவலுக்கு பொட்டென்ஷியல் இருக்கக்கூடிய டீம்லோட இருந்தேன். ஸோ நான் வளைஞ்சு கொடுத்த அவங்களுக்கு கொடுக்காதனால எனக்குன்னு ஒரு யூனிக் வேணும்டா, நான் என்னையுமே என்னோட தன்மானத்தை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னனால தான் இப்போது எனக்கு ஓனாக நான் வந்து எனக்கு நானே முதலாளி நானே தொழிலாளின்னு உட்காந்துருக்கேன். ஸோ இது யாருமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலை, நான் தான் பண்ணணும். நான் கழிச்சு நான் இஷ்டத்துக்கு பேசணும், என்னோடய விஷயம் என்னென்னா எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்றது டிசைட் பண்ணுறது நான், எனக்கு மேலேருந்து எதுவும் இன்ஸ்ட்ரக்ஷன் வரதில்லை. ஸோ இந்த ஃப்ரீடம் எனக்கு கிடச்சிச்சு. புரியுது அவங்களுக்கு, நமக்குன்னு ஒரு தனித்த அடையாளத்தை நம்ம உருவாக்கணும், அதுக்காக நம்ம போராடலாம், அதுக்காக எதை போனாலும் பரவாயில்லன்னு விட்டுறலாம். இது பெரிய சான்ஸ், இந்த சான்ஸ் நம்ம விட்டோமேனு ஃபீல் பண்ணாதீங்க. இந்த மாதிரி நான் நிறைய சான்ஸ் விட்டுருந்திருக்கேன், சினிமாவிலே இருக்கட்டும், மீடியாவில் இருக்கட்டும், சேனல்ஸ்லேயும் இருக்கட்டும். ஏன்னா இந்த லோக்கல் சேனல்னு சொல்கிற சேனலில் அடுத்து சேட்டலைட் சேனலாக மாற்றுறதுக்கான எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தாங்க. நீதி திரட்டுறது, காசு சேஃப்டி பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபியூச்சரில் அது சேட்டலைட் சேனல் ஆகிறதுக்கான வேலையில் பார்த்துட்டு இருந்தாங்க. மேபி அங்கேருந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஒர்க் போட்டு நிறைய சம்பாதிச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக சேட்டலைட்டாக மாதிரி எனக்கு சேனல் வேறு மாதிரி போயிருக்கும், இந்த லெவலுக்கு மாதிரி இருக்கும். அது ஆகுமோ ஆகலையோ அப்படின்றது வந்து ஃபியூச்சர் இருக்கு. ஆனால் அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு, நான் போன இடம் எல்லா இடமே அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு, வளர்ற ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு. எதையுமே நான் பெருசாக போ எனக்கு அது தெரியல, இது வந்து பெரிய வேல்யூ, இந்த இந்த இடம் வந்து ரொம்ப பெரிய இடம் அப்படிலாம் நான் நினைக்கவே இல்லை. ஏன் நமக்கு ஒரு விஷயம் தெரியும், நம்ம அந்த விஷயத்த வச்சு பண்ணலாம், எங்கே போனாலும் நம்ம புடச்சுக்கோம். நமக்கு தான் அதை சொல்கிறேன், நம்ம என்ன நம்பினேன் சொல்கிறேன், தன்னம்பிக்கைன்றவங்க என்ன நான் நம்பினேன், யாருமே ஐயோ இவங்க அவங்க நான் பண்ணுவேன் நீ என்ன அப்படின் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு, இந்த மைண்ட் செட் தான் மணிமேகலைக்கும் இருக்கு. நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் இஸ் அட் ரிஸ்க் அப்படிங்கும் போது அதை தாண்டி வர எதுவுமே முக்கியம் கிடையாது. அதை விட்டுட்டு ஒரு விஷயத்துல நம்ம இருக்கணும், அதை நம்ம பண்ணணும், அதை விட்டாவது நம்ம அந்த ஒரு விஷயத்த ஷோவை பிடிக்கணுமோ இல்லை பணம் வரணுமோ அப்படின்னு பாக்குற ஒரு கேரக்டரே கிடையாது. இதே பாலிடிக்ஸ் தான் அதுக்கப்புறம் நம்ம யூடியூப் சேனலுக்குள்ள வந்தோம்ல, யூடியூப் சேனல் அறிமுகமாச்சுல, அந்த டைமிங்ல இதே ஒரு பாலிடிக்ஸ் கிடைச்சி. இது வேற மாதிரி ஒரு பாலிடிக்ஸ் வச்சுக்கோங்களேன், இந்த ஜிங் ஜாங் சாலர் அடிப்பான் இல்ல, ஏ அண்ணன் சொன்னா சரியா இருக்கும், அவர் சொன்னா சரி அப்படி சொல்லக்கூடிய ஒரு பாலிடிக்ஸ் இருக்குல்ல, அது இருந்துச்சு.
அதை நம்ம இன்னொரு நாள் ஏதாச்சும் ஒரு பஞ்சாயத்து வரும், அந்த பஞ்சாயத்தோட ரிலேட் பண்ணி பேசுவோம். ஏன்னா ஒவ்வொரு கண்டென்ட்டையும் அதோட ரிலேட் பண்ணி பேசும்போது அவங்களுக்கு ஆழமாக புரியும் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோ இருக்குன்றதுக்காக சொல்கிறேன். அது அப்புறம் பேசலாம். பட் இப்போ என்ன இந்த மேட்ரு அப்படின்னா, இந்த டாமினேஷன்றது வந்து பாலிட்டிக்ஸாக மாதிரி இருக்குது. இந்த மணிமேகலைன்றது இந்த இன்ஸ்டன்ஸ் ரொம்ப பெரிய இன்ஸ்டன்ஸ்லாம் கிடையாது, சாதாரணமாக ஒரு சேனல் நடக்குது. அது வந்து மீடியாவுக்குள்ள இருக்கனால எல்லோரும் பார்க்குறனால இது கொஞ்சம் சென்சிட்டிவ் ஆக்கப்பட்டிருக்கு. இவங்க செலிபிரிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆட்கள்னால அது பெருசாக்கப்பட்டிருக்கு. இவ்வளோ தான் அது மீடியா சம்மந்தப்பட்ட விஷயம், அதனால தான் இது பெருசாகுது. இதே சாதாரண இடத்துல சின்ன சின்ன காலேஜில் ஸ்கூலில் ஏதோ ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தில் எல்லா இடங்கள்லையுமே இந்த டாமினேஷன் இருக்குது, இந்த பாலிடிக்ஸ் இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். இங்கே இருக்க எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு அனுபவம் இருக்கும். ஆனால் இது எதுவுமே பெருசாகாது நியூஸில் வர நியூஸில் வரவங்களுக்குலாம் நம்ம ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. நம்ம பெரிய இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கணும். அவங்க பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கா, அவங்கள பார்க்குறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கா, அப்போ அவங்களுக்கு ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அது சென்சிட்டிவ் ஆகும். இவ்வளோதான், மக்கள் உங்க பின்னாடி எவ்வளோ பேர் இருக்கான் அதுதான் மேட்ரு. ஸோ இந்த மணிமேகலையும் இது இஃப்ரான் ஒரு மேட்ரு இருக்குது. இஃப்ரானும் பிரியங்காவும் அக்கா தம்பி அப்படின்னு ஒரு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஒரு கொலாபரேஷன் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. இது அக்கா தம்பிடா. இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் எதாவது நோட் பண்ணி பாருங்கள், குக்கு வித் கோமாளி ஹிட் ஆனதுக்கு காரணம் அந்த பொண்ணு இருக்குல்ல, ஒரு பொண்ணு, அந்த சின்ன பொண்ணு கியாமியா கியாமியா பேசுங்கள, அந்த பொண்ணும் அப்புறம் புகழ் இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன், அண்ணன் தங்கச்சின்ற காம்பினேஷன் தான் கொஞ்சம் ஹிட் ஆச்சு. கொஞ்சம் நல்லா இருந்துச்சு கெமிஸ்ட்ரி. ஸோ மாமே மச்சான் அப்புறம் அண்ணன் தங்கச்சி இந்த ரெண்டு மேட்டர் மட்டும் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆச்சு. புகழோட அந்த ரியாக்ஷன்ஸ் அந்த ஆட்டிடியூடு இதெல்லாம் கிளிக் ஆச்சு. இதே விஷயத்த அப்படியே அரைச்சமாக அரைச்சு இப்போ அண்ணன் தங்கச்சி தானே, இப்போ அக்கா தம்பி. ஸோ இந்த மாதிரி ஒன்று ட்ரை பண்ணாங்க, அது ரொம்ப கேவலமாக போச்சு. ஏன்னா கரும இஸ் பூமரன். இது யூடியூப்ல யார் டாமினேட் பண்ணா உங்களுக்கு தெரியும், இஃப்ரான் வந்து இந்த மோனோபிளி பண்ணிட்டு இருக்காரு தெரியும் நினைக்கிறேன். அவர் என்ன ப்ரோ அவ்வளோ ஆளா ப்ரோ அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க, இது பெரிய ஒரு மோனோபிளி பண்ணிட்டு இருக்கு. மதன் கௌரியா பேசவே இல்லை. நீங்க எவ்வளவு வேணா யோசிச்சு பாருங்க, மதன் கௌரி உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா டாப்பிக்கையும் பேசும்போது ஏன் இஃப்ரான் பஞ்சாயத்தை பத்தி பேசல? இப்போ இந்த மணிமேகலை இந்த விஷயத்தை மட்டும் ஏன் டீட்டெயிலாக பேச ஆரம்பிக்கல? ஏன் இப்போ பேசினாருன்னு வச்சுக்கோங்களே ஒரு கேள்வி வரும், மேபி அடுத்து பேச ஆரம்பிக்கலாம். ஆனால் இதை பேசினாருனா ஏன் கேள்வி வரும் தெரியுமா? இஃப்ரான் உள்ள இருக்கான், புரியுதா உங்களுக்கு? ஸோ இப்போ என்ன மேட்டர் ஆயிரும் அப்படின்னா, அப்போ இஃப்ரான் பற்றி நீ பேச மாட்டேன், மணிமேகலை பற்றி பிரியங்கா பற்றி பேசுவியா, அப்போ நீ கல்பிட்டு தானே அப்படின்னு கேட்டுருவாங்க இல்லை. ஸோ சேஃப் கேம் ஆடுறாப்புல உங்களுக்கு ஏன் அது புரிய மாட்டேன்னு தெரில. இப்போ அந்த இஃப்ரான் இந்த பேனர் அடிக்க போனாப்புல இல்லை, இந்த மிஸ்டர் பீஸ்ட்டு, மிஸ்டர் பீஸ்ட் ஒரு ஃப்ராடுக்காரன் ஸ்கேம் பண்ணுறவன்றது வெளியே ரிவீல் ஆயிடுச்சுல, எல்லாருமே பயங்கரமாக சென்சிட்டிவாக பேசினாங்கல்ல. ஏன் மதன் கௌரி பேசலை? ஊர் முழுக்க எல்லாரை பற்றியும் பேசும்போது, வெளிநாடுகளில் நடக்கக்கூடிய எல்லா பஞ்சாயத்தையும் இங்கே உணர்ந்து கொட்டும் போது, உள்ளூரில் ஒருத்தன் நீ தான் போய் பேனர் அடிக்கும்போது போய் செலிபிரிட்டியாக இருந்த, அப்போ இந்த விஷயத்தை பேசியிருக்கணும்ல, ஏன் பேசலை? இந்த கேள்வி ஏன் நீங்கள் கேட்கவே இல்லை? இது ஸ்குவாட்ஸ் ஏன் கேட்கவே இல்லை? அப்புறம் சோல்ஜர்ஸ் ஏன் கேள்வி கேட்கவே இல்லை? அப்புறம் சோல்ஜர்ஸ்ன்றவர் ஒரு போய் பூசி மொழிவையோ வீடியோ போட்டால் அடிச்சு ஓரமாக உட்காரன்றான்னு சொல்லிட்டு அவர் வீடியோ போட்டு தொலைஞ்சிட்டாப்புல. அந்த வீடியோவில் ஒன்றுமே இல்லை, அதில் ஒன்றும் இல்லை கேள்வி போட்டு போடு, அப்படி தான் இருக்குது. அவர் டீட்டெயிலாக அதை எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணலை. டக்குனு என்ன சொல்லிட்டாருன்னா, சோலோ கிரியேட்டர்ஸ் மேலே வந்தாங்கனா இவர் தப்பாக இருக்காருனா இறக்கிட்டு திருப்பி புதுசாக ஒருத்தர் ஏற்றலாம். எப்படி வரு? ஏன் அதை நீ யோசிக்கலையா? ஃப்ராடா ஃப்ராட்லேண்ட் இந்த பஞ்சாயத்து ரொம்ப நாளாக போயிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க, நமக்கு இப்போ தான் தெரியுது. ஆனால் அது ரொம்ப நாளாக போயிட்டு இருக்குன்னு தெரியும், இவ்வளோ நாள் ஃபாலோ பண்ணுற நீ, அதை கவனிக்காமல் இருந்தியா? அப்போது இதெல்லாம் எங்கே வெளியே வரப்போகுது, இதை பற்றிலாம் யார் கவனிக்க போகிறான்னு நினச்ச மாட்டிக்கிட்டேன். ஸோ இப்போ நடக்கிற காலகட்டங்களில் தவறு ரொம்ப பண்ணிக்கிட்டே இருக்கோம், நம்ம தான் பெரிய ஆள், நம்ம கூட சுற்றி ஒரு டீம் இருக்குது, நம்ம முன்னாடி ஆள் இருக்காங்க அப்படிலாம் நினைக்காத. இது வேறு மாதிரி ஒரு டைம் பீரியடு. இந்த டைம் பீரியடில் அவேர்னஸ் அதிகமாகிற ஒரு டைம் பீரியட். இந்த டைம் பீரியடில் நீ தப்பு பண்ண அப்படின்னா இப்போ வேணால் தப்பிச்ச மாதிரி தெரியலாம், ஆனால் மாட்டுவோம் ஒரு நாளைக்கு. ஸோ இதனால ஞாபகம் வச்சுக்கிட்டு இதுக்கப்புறம் எல்லா யூடியூபர்ஸாக இருக்கட்டும், எல்லா செலிபிரிட்டியாக இருக்கட்டும், எல்லாம் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. அப்புறம் அந்த டைவர்ஸ் கேஸு, இந்த டைவர்ஸ் கேஸ் பற்றி பேசுங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. எவ்வளோ வேணா குடும்பத்துக்கு டைவர்ஸ் ஆகுது, நம்ம எங்கே பேசணும்? சரி ஓகே, அதை பற்றி ஒரு வீடியோ போட்டு ஆக்சுவலாக நீங்கள் நம்ம என்ன பேசலான் இருந்தோம் அப்படின்னா, அந்த மகாவிஷ்ணுவும் அந்த அருணகிரிநாதன் நினைக்கிறேன். இந்த டாபிக் ரொம்ப சென்சிட்டிவான டாபிக், இதை பற்றி பேசலாம்னு நான் ஆக்சுவலாக ப்ரிப்பேர் ஆயிருந்தேன். ஆனால் இன்னைக்கு காலையில் ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு, ப்ரோ இந்த மாதிரி மேட்டர் போயிட்டு இருக்கு, இதில் என்ன பாலிடிக்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டார். நான் யோசிச்சேன், ஏ ஆமாம் இல்லை அப்படின்னு அந்த வீடியோ போய் பார்ப்போட்டான் போய் பார்த்தேன். பார்க்கும்போது தான் தெரியுது, ஏன்னா நமக்கு ரிலேட்டடான விஷயமா இருக்குது இது. ஆமாம், இது வந்து சென்சிட்டிவாக பேசுகிறாங்க. டாபிக் இது வரைக்கும் மணிமேகலைன்ற ஒரு பேர் நான் ட்விட்டரில் ஹேஷ்டாகில் பார்த்ததே இல்லை, ஹேஷ்டாகில் வந்திருக்கு. அப்போ ட்விட்டரில் ஹேஷ்டாகில் ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னா இது ஒரு பாலிடிக்ஸ் நடந்துட்டு இருக்குன்றது அர்த்தம். ஸோ நிறைய பேர் பேசுகிறாங்கன்னு அர்த்தம். இதில் இருக்க பாலிடிக்ஸ் நம்ம சொல்லி ஆகணும். மணிமேகலை கையிலிட்டு இருக்க இந்த க்ரீன் கலர் கயர் இருக்குல்ல, இந்த க்ரீன் கலர் கயரை மைண்டில் வச்சுக்கோங்க. எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்றத அப்புறம் சொல்கிறேன். மணிமேகலை எங்கே முதல் வேலை பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். அந்த கதிரவன் குரூப்பில் இருந்தாங்க, கதிரவன் குரூப் உங்கள் குரூப்பில் இருந்தாங்க மறைபொருள். ஸோ அவங்க போட்டிருக்க பிளாக் கலர் ட்ரெஸ்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. சமூக நீதி பேசிகிட்டு இருக்காங்க, சுயமரியாதையை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. சுயமரியாதைன்றது ஒரு கூட்டத்துக்கு மட்டும் டேக் ஆபரம் கிடையாது, பட் இவங்க ஒரு ஒன்று இன்னொரு ஒரு மித்து இருக்குது, மித்துன்னு கூட சொல்லலாம். நம்ம
இப்போ ஒரு சில விஷயங்கள் இந்த இ வீரா அப்படி இருக்காருல்ல, அவரோட டிஷர்ட்டோ இல்லை அவருடைய ஃபாலோவர்ஸோ இருந்தால் இவங்களுடைய சமூக பத்தை இவங்க சம்மந்தப்பட்ட இடத்துலலாம் வேலை ஈஸியாக கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் போயிட்டுருக்கு. இது நிறைய பேர் வெளியே ஓப்பனாக பேசியிருக்காங்க, அதை பற்றி நம்ம பேசினா ரொம்ப கான்ட்ரவர்சியாக போகும், ஸோ அதை வேணாம் தவிர்த்துக்கலாம். இங்கே கையில் ஒரு கிரீன் கலர் கயிறு கட்டியிருக்காங்களே, இந்த கிரீன் கலர் கயிறு கட்டியிருக்கவங்களுக்குலாம் நோட் பண்ணி பாருங்கள், சினிமாவாக இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் எல்லாத்தையும் நோட் பண்ணி பாருங்கள், நாடகங்கள் நடிகர் நாடக கலைஞர்களாக இருக்கட்டும் கிரீன் கலர் கயிறு எல்லோரும் ஒரே மாதிரி பேட்டர்னில் கட்டியிருப்பாங்க. ஐயோ நாங்கள் உடுக்குமுறை அடக்குமுறைன்னு பேசக்கூடிய ஆர்டிஓ கையிலேயே அந்த கிரீன் கலர் கயிறு இருக்கும். கயிறுக்கான காரணம் என்ன? அச்சி வாங்க நடியில் ஃப்ரேம் மாட்டிச்சா, கொஞ்சம் ஓரம் ஆயிடுச்சு, இப்போ பா மிஸ் பண்ண ஓகே மச்சி. இந்த மன்னரம் தெரியாதா? வருது இந்த என்னோடய பேஜ் ஹேக் ஆச்சில், என் பேஜ் ஃபேஸ்புக் ஐடியா ஹேக் ஆச்சில், அந்த ஹேக் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு நம்பர் இருந்து உங்களுடைய ஐடியை போட்டு ஒருத்தவங்க வந்து ஒரு ஃபேஸ்புக் ஐடி வச்சுருக்காங்க, அது உங்களோட ஐடியா அப்படின்னு கேட்டாங்க. இல்லையே நான் பார்க்கல எங்கள் பேரை சொல்லுங்கன்னு சொன்னோன்னே அந்த பேர் போட்டு லிங்க் அனுப்பியிருந்தாங்க. அந்த லிங்க்கில் நான் போயிருந்தேன், ஆக்சுவலாக அந்த டைமிங்கில் நான் போயிருந்தேன், என்ன பேஜ் ஹேக் ஆக அந்த நம்மளுடைய ஐடியா ஹேக் ஆகிறதுக்கு முன்னாடி நான் போயிருந்தேன். அது ஆக்சுவலாக மானிட்டேஷன் கூட ஆயிருந்துச்சு அந்த அந்த பேஜ். அதை இப்போ தான் ஹிந்தி வீடியோஸ் போட்டுட்ருக்காங்க, ஏதோ சினிமா வீடியோஸ் போட்டுட்ருக்காங்க. இது இது எனக்கு இது சிம்லர் இப்போ ரீசெண்டாக இப்போ நடந்தது, இப்போ நான் வீடியோ பண்ணிட்டு மெசேஜ் வந்து அந்த மெசேஜை போய் உள்ளே போய் பார்க்கும்போது இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நடக்குது, இது மாதிரி தான் ஹேக் பண்ணப்படுது. ஸோ கவனமாக இருக்கோங்க, இது ஒரு அவேர்னஸ் வீடியோ வச்சுக்கோங்க, இது ஒரு அவேர்னஸ் ஆக்சுவலி. இந்த மாதிரி உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் மெசேஜ் பண்ணுறாங்க வைக்கிறாங்கன்னா அந்த பேரை தெரிஞ்சுக்கோங்க, அது என்ன பேருன்னு சொல்லுங்கள், என்ன ஐடி பேருன்னு சொல்லுங்கள், லிங்க்குள்ளே போகாதீங்க. அந்த லிங்க்குள்ளே போனீங்க அப்படின்னா ஹேக் பண்ணப்படுறோம், உங்களோட ஐடி ஹேக் பண்ணப்படுறோம், ஓகேவா? இது முக்கியமான ஆட்களையும் டார்கெட் பண்ணுவாங்க, ஒரு சில பெண்கள் ஆண்கள் எல்லாத்தையும் டார்கெட் பண்ணி உங்களோட இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு உங்களுக்கு நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி யூபிஐயில் வந்து உங்களுக்கு தவறுதெல்லாம் காசு அனுப்பிட்டேன் திருப்பி அனுப்புங்கன்னு சொல்லுவாங்க, எதுலேயும் சிக்கிறாதீங்க. ஸோ உங்களுக்கு அனுப்புனா அப்படியா சரி விடுங்க நான் பேங்க்கில் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஏதாவது வேறு வந்து வழியில் அதை முயற்சி பண்ணுங்களே தவிர உங்களோட ஐடியிலேருந்து திருப்பி அனுப்பிடாதீங்க அந்த அக்கௌண்ட்டுக்கு. ஸோ 50,000 இல்லை ஒரு இப்போ 8,000 கோடிலாம் அக்கௌண்ட்டில் இருந்து பார்த்துருப்பீங்க, அது நியூஸ் ஆயிரும், அதனால பிரச்சனை இல்லை. பட் இந்த மாதிரி 500 ரூபா இல்லை 1,000 ரூபா இல்லை 10,000 ரூபா அந்த மாதிரி அனுப்பிட்டு எங்கள் காசு உங்களுக்கு அனுப்பிட்டேன் திருப்பி ரிட்டர்ன் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, அந்த ரிட்டர்ன் பண்ணுற கேப்பில் உங்களுடைய மொத்த ஐடியும் தூக்கிடுவாங்க. ஸோ கவனமாக வச்சுக்கோங்க, யாருமாச்சும் தவறுதெல்லாம் அவங்க அனுப்பிட்டாங்கன்னு சொன்னால் தவறுதெல்லாம் நீ அனுப்பின போய் நீங்கள் பேங்க்கில் கேட்டுக்கோ, பேங்க்கில் நான் கொடுத்துக்கிறேன் அப்படி போயிருங்க, அஃபீஷியலாக போயிருங்க, நீங்களே சரி என்ன பாவம் அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிடாதீங்க, உங்களுடைய பணம் பறிப்போக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓகே, போகிற போக்கில் ஒரு சோசியல் மெசேஜ். நியூஸில் ஒரு மேட்ரு வந்திருக்கு, ஒரு இடத்துல மதுரை தான், மதுரையில் வெள்ளக்கிழமன்ற ஒரு ஏரியாவில் வந்து விவசாயம் வந்து தீப்பற்றி எரிஞ்சிருச்சு. அதாவது மகாபாரத போர் உங்களுக்கு தெரியும், காடர்கள் விவசாயத்தை கொண்டு வந்து இந்த அக்ரிகல்ச்சர் லேண்டை உருவாக்குற ஒரு கூட்டம், அப்புறம் காட்டை காப்பாற்றுற ஒரு கூட்டம், ரெண்டு பேரும் அடிச்சுட்டு மோதிச்சு, அந்த வாரை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக இது ஒரு மெசேஜ். ஸோ நடக்கும் இவங்களுடைய ஆரம்பகட்ட காலம் நோட் பண்ணி பாருங்கள், சன் டிவி. இவங்களுடைய ஆரம்பகட்ட காலம் பாருங்கள், விஜய் டிவி. ஸோ ரெண்டு கார்ப்பரேட் டீம்லேயும் முக்கியமான விஜய் சண்டை போட்டுருக்காங்க. அவங்க சேனல் ரெண்டு பேரும் சண்டை போடுறது மாதிரி அவங்களுடைய ஆட்கள் ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க, இதாக ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி. இப்போ என்ன ஆகும், எங்கள் ஆட்களையும் நீங்கள் அடிக்க இவரங்க தூக்கி அவங்க வச்சுக்குவாங்க கருப்பு சட்டை, இவங்க அவங்க கூட வச்சுக்குவாங்க ஆங்கர், நாங்கள் அவங்கள வளர்த்து விட்றோம்டான்னு சொல்லி இந்த மாதிரி நடக்கும் பாருங்கள். ஏன்னா இங்கேருந்து ஒருத்தர் ஒரு செஃப்பை தான் நாங்கள் கொண்டு போய் வச்சுருக்காங்க லீடராக, பார்த்துருப்பீங்கல்ல. இது எல்லாமே எங்கள் கார்பரேட்டுங்க, இது உங்களுக்கு புரியுது, அவங்கள மேனிபுலேட் உங்களை மேனிபுலேட் பண்ணுறாங்க. அவங்கள பிக்பாஸ் எப்படி உங்களை மேனிபுலேட் பண்ணிச்சு, பிக்பாஸை பார்த்து பார்த்து அங்கே நடக்கிற விஷயம்லாம் பார்த்து பார்த்து ஓகே ஓகே நீயும் இந்த மாதிரிலாம் நம்ம குடும்பத்துலேயும் நடக்குது போல அப்படின்ற ஒரு உளவியில் கொண்டு வந்துட்டு குடும்பத்தை பல குடும்பத்தில் பிரச்சனையை உருவாக்குறாங்க. ஞாபகம் இருக்கா, இப்போயும் இதை நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஃப்ளாப் ஆகுது, கமலஹாசன் சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் விஜய் சேதுபதி கொண்டு வந்துட்ருக்காங்க. விஜய் சேதுபதி மக்கள் செல்வம் மக்கள் செல்வம் சொல்லி ஒரு விஷயத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க. அந்த அந்த ஃபேம்டம் மக்களோட கீழேருந்து லோவார் அளவுக்கு நம்ம கூட இருந்து இருக்கக்கூடிய ஒரு கலைஞர் அப்படின்றதுனால அவர்கள் கொண்டு போய் வச்சுருக்காங்க. இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றது எனக்கு தெரியல, பட் ஆனால் இருந்தாலும் எனக்கு விஜய் சேதுபதி மேல ஒரு சின்ன நம்பிக்கை இருக்குது, அந்த ஷோவே மாற்றிடுவார் அப்படின்ற மாதிரி தோணுது. பார்க்கலாம், அது ஷோ நடக்கும்போது தான் தெரியும், அது நடக்கும்போது பார்த்துக்கலாம். ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் இல்லைங்களா, அதில் போட்டு இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த லெசன் நீதான்டா டிரைவர்.
உன்னைத்தானா வச்சு ஓட்டவனே அவ்வளவுதான் நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. Who is this guy?